ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவே நம்ம சேனல் பார்த்திங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக பேராமெடிக்கல் கவுன்சிலிங்ஸ் மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லா கவுன்சிலிங் வெட்டினரி கவுன்சிலிங் பற்றி நிறையா வீடியோஸ் வந்து வரக்கூடிய நாட்களில் வரப்போகுது கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வகுப்பு மதிப்பெண் வந்து பார்த்துருப்பீங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் வந்து என்ன பண்ணிக்காங்கன்னா வந்திருக்கு அதில் டென்த்தோட மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா பேத்துக்கும் வந்து மதிப்பெண் வந்து அதிகமான மதிப்பெண்ணே வந்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பத்தொன்னு அறுநூறுலக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேர் இருக்கும் சரியா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ரொம்ப பெரிய ரேஞ்சுக்கு வந்து என்ன வந்துருச்சு சரியா அப்போ இந்த கட் ஆஃப் வந்து இவ்வளோ தூரம் உயர்ந்திருக்கே அப்போ வந்து பாரா மெடிக்கல் கவுன்சிலிங்கில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம் அதனால் இந்த வீடியோ தயவுசு ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அது மூலயமா நீங்கள் என்ன பண்ணணும் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பேராமெடிக்கல் கவுன்சிலிங் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா கவுன்சிலிங் முடிஞ்ச பின்னாடி தான் நமக்கு பேராமெடிக்கல் கவுன்சிலிங் நடக்கும் இதுதான் வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா நல்லா அதாவது இப்போ ஐநூற்றி ஐம்பத்தொன்னுலேருந்து அறநூறுக்குள்ளே எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் இத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்களா இதில் வந்து நல்ல கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எதை ட்ரை பண்ணுவோன்னா இன்ஜினியரிங் அது இல்லாட்டி அக்ரி சரியா அது இல்லாட்டி வெட்டினரி இந்த மாதிரி எல்லா விஷய அதாவது எல்லா கவுன்சிலிங்க்கும் என்ன பண்ணுவாங்கன்னா முக்கியமான ஆட்கள் நல்ல மார்க் எடுத்த பசங்களாம் என்ன பண்ணிடுவாங்க மேக்ஸிமம் போயிடுவாங்க போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரியா அப்போ ஃபில்டர் ஆயிரும் நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இதில் போயிடுவாங்க சரியா அப்படிங்கிறப்ப பேராமெடிக்கலுக்கு என்ன பண்ணிடுவோம் நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டவே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா பேராமெடிக்கல் கவுன்சிலிங் நீங்கள் அட்டன்ட் பண்ணுனாவே ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவை பொறுமை ஏன்னா உங்கள் வீட்டையும் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொறுமையாக காக்க வைக்கணும் ஏன்னா எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேரும் அட்மிஷன் போட்டுருப்பாங்க அந்த பக்கம் சரியா மற்ற கவுன்சிலிங்லாம் முடிச்சு அட்மிஷன் ஆகிட்டுருக்கோம் ஆனால் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆட்களுக்கு மட்டும் என்னன்னா அட்மிஷன் போட முடியாது ஏன்னா உங்களுக்கு லேட்டாக தான் வந்து என்ன ஆகும் பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கே நடக்கும் நீட் கவுன்சிலிங்லாம் முடிஞ்ச பின்னாடி பின்னால்தான் பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிலே ஆகும் அப்போ அந்த டிலே ஆகும் போது நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டை பொறுமையாக என்ன பண்ணணும் இருக்க வைக்கணும் நீங்களும் என்ன பண்ணக்கூடாது அவசரப்படக்கூடாது அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது நம்ம செல்ஃப் ஃபைனான்ஸில் படித்தோம்னா நம்ம என்ன பண்ணணும் அதிகமாக செலவு பண்ணி நம்ம படிக்கணும் ஆனால் அதுவே கவர்மெண்ட் கோட்டால் நம்ம படிக்கும்போது பார்த்தீங்கன்னா செலவு வந்து கம்மி என்ன சார் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு சரியா எல்லா கோர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு இருந்தாலும் இந்த வருஷம் வரக்கூடிய அப்டேஷன் பார்க்கலாம் ஏன்னா பதினோரு மெடிக்கல் காலேஜ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர் இல்லாமல் இந்த வருஷம் வந்து ஓப்பன் பண்ணுறதா இருக்காங்க அப்படிங்கிறப்ப நமக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அதிகமாகுதா இல்லையா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்கள் அதாவது பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ஆ ஆரம்பிக்கும் போது அவங்க ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெளியிடுவாங்க அதில் தான் நமக்கு தெரியும் எவ்வளோ கோர்சஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இன்க்ளூட் பண்ணிருக்காங்க எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து புதுசாக வர அந்த ப்ராஸ்பெக்ட்ஸ் தான் நமக்கு என்னென்னா நமக்கு தெரியும் அதனால பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அதாவது மெம்பர்ஸ் வந்து கம்மி ரொம்ப ரொம்ப குறைவு சரியா வெறும் ஐ ஐயாயிரத்துக்கு கீழே தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்க சீட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐயாயிரத்துக்கு கீழே தான் இருக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய டிராபேக் சரியா அதனால் செல்ஃப் ஃபைனான்ஸில் தான் நிறைய பசங்க சேர்கிறாங்க செல்ஃப் ஃபைனான்ஸில் அந்த ஃபீஸை கேட்டோட என்ன பண்ணிடுறாங்க டிப்ளமோ பேராமெடிக்கல் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பசங்க போயிடுறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ஹெவியாக இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்ல காலேஜும் நல்ல கோர்ஸும் கிடைக்கிறதுக்கு கவர்மெண்ட்லேயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால உங்களுக்கு என்ன தேவை பேராமெடிக்கல் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுற ஆட்களுக்கு மொத முதல் தேவையான விஷயம் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம் நல்ல வாய்ப்பு இருக்குது சரியா அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுங்கள் பொறுமையாக இருங்க உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை உங்களேருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் மன்வின்சன்ட் தேங்க்யூ